அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம் எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 5 முக்கிய மருத்துவ குணங்கள் உடைய பூண்டு. ஏன்னா நிறைய பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் சரி, பூண்டு வாசனை எனக்கு பிடிக்காது, பூண்டு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பாட்டில் இருந்தால் கூட எடுத்து வச்சிடுறோம். ஆனால் இந்த பூண்டு தான் வந்து நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய 5 சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா. ஒன்று வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அடுத்து நம்மளுடைய ஜீரண மண்டலம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். அடுத்து நம்மளுடைய நுரையீரல் மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அடுத்து கார்டியோ வேஸ்குலார் சிஸ்டம், நம்மளுடைய இருதய சம்பந்தமான மண்டலம். கடைசியாக சொல்லப்படக்கூடியது நம்மளுடைய இனப்பெருக்க மண்டலம்னு சொல்லக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த 5 சிஸ்டமும் ஒழுங்காக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பூண்டை கண்டிப்பாக சேர்த்திக்கணும். அப்படி இந்த சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் நம்ம நரம்பு மண்டலங்களுக்கு பூண்டு எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு வந்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. குறிப்பாக இதில் வந்து அலிசன் அப்படிங்கிற தாவர மூலக்கூறு இருக்கிறதுனால நம்மளுடைய நரம்புகளை வலுப்படுத்துறதோடு சேர்த்து மறதி வியாதி வராமல் தடுக்குது. குறிப்பாக பக்கவாதம் உடைய நோயாளிகளுக்கும் நடுக்குவாதம்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன்ஸ் நோய் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பூண்டு ஒரு அருமருந்தாக இருக்குது. அடுத்து நம்மளுடைய நுரையீரல் மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நுரையீரலில் டைஅலைல் சல்ஃபைட் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு, தாவர மூலக்கூறு வந்து கார்லிக்கில் இருக்குது, பூண்டில் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுது. ஸோ நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய 3 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு அரை பல்லுலேருந்து ஒரு பல்லு பூண்டை வந்து கொஞ்சமாக பால் விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு 1 சிட்டிகை மஞ்சத்தூளும் 1 சிட்டிகை மிளகுத்தூளும் சேர்த்து தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கலந்து அவங்களுக்கு சங்கடையில் கொடுக்க சொல்கிறோம். இது ரெகுலராக நைட்டில் அந்த குழந்தைங்களுக்கு 2-3 நாள் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது மட்டும் அல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். குறிப்பாக இந்த நோய் தொற்று காலத்தில் குழந்தைகளுடைய இம்யூனிட்டி எப்படி பூஸ்ட் பண்ணுறதுங்கிறது நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. அவங்க இந்த பூண்டை எப்படி பயன்படுத்தலாம், ஏன்னா பூண்டில் இருக்கக்கூடிய அந்த டைஅலைல் சல்ஃபைட் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்காக பயன்படுது. இன்னொன்று சொல்ல போனால், எனக்கு பென்சிலின் அலர்ஜி இருக்குன்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்கும் வந்து பூண்டாக வேலை பார்க்கும். ஸோ பூண்டில் அந்த நேச்சுரல் பென்சிலின் இருக்குது. ஸோ பூண்டை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளோ ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளோ வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஜீரண மண்டலம். நம்ம ஜீரணம் நல்லா நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா நல்லபடியாக இருக்கணும். அந்த உணவு கொடுக்கக்கூடிய பொருள் இந்த பூண்டில் இருக்குது. ஏன்னா பூண்டில் இருக்கக்கூடிய இனுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் டைஜஸ்டிவ் கார்போஹைட்ரேட், செரிமானம் ஆகாத மாவு பொருள் இனுலின் அப்படின்னு பூண்டில் இருக்குது. அதுதான் இந்த குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு உணவாக இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியா அதை எடுத்துக்கிட்டு நல்லா வளர்ந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு தேவையில்லாமல் கேஸ் ஃபார்ம் ஆகாது, சாப்பிட்டது நல்லா செரிமானம் ஆகிடும், நல்லபடியாக மோஷன் போயிடும், நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும். இது வந்து பூண்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம். அடுத்து நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், பிளட் வெசல்ஸும் ஹார்ட்டும் சேர்ந்தது. இப்போ ஹார்ட்டில் பிளாக் வரக்கூடாது, மூளையிலேருந்து ஹார்ட்டுக்கு வரக்கூடிய ரத்த குழாய்களில் பிளாக் வரக்கூடாது, கை கால்களில் இருக்கக்கூடிய நர்வ்ஸில் பிளட் வெசல்ஸில் பிளாக்ஸ் வரக்கூடாதுன்னா அந்த இடத்துல தேவையில்லாத அடைப்புகள் வரக்கூடாது, பிளேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏதாவது பிளட் கிளாட்ஸோ இல்லை நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோ இல்லை நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகள்னால் வரக்கூடிய டாக்ஸின்ஸோ இல்லை இரத்த கழிவுகளோ அந்த இரத்த குழாய்களில் போய் அடைப்பை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய அடைப்பை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு உண்டு. ஏன்னா பூண்டுக்கு நேச்சுரல் ஈகோஸ்பிரின் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்பிரின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்களை, நார்பொருள்களை, பிளேக்ஸை கரைக்கக்கூடிய தன்மை உடையது, கிளாட்ஸை கரைக்கக்கூடிய தன்மை உடையது. அந்த நேச்சுரல் ஈகோஸ்பிரின் வந்து பூண்டு வேலை பார்க்கும். ஸோ ஹார்ட் நல்லாயிருக்கும், கொலஸ்ட்ரால்ஸ் நல்லா குறையும், பிபி லெவல் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும், குட் கொலஸ்ட்ராலோடைய லெவல் அதிகமாகும், பேட் கொலஸ்ட்ராலோடைய லெவல் குறையும், கூடவே ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய
தூக்கமின்மையும் குணமாகும். ஸோ பூண்டுப்பால் யாரெல்லாம் நைட்டில் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அருமையான தூக்கம் இருக்கும். இது வந்து பூண்டோட இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மருத்துவ குணம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இனப்பெருக்க மண்டலத்துக்கும் பூண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. ஆண்களுக்கு அவங்களுடைய செமன் லிக்விடோடைய கன்சிஸ்டன்சி கம்மியாக இருக்குது, கவுண்ட் கம்மியாக இருக்குது, அந்த டெஸ்டிகுலர் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பூண்டை ரெகுலராக அவங்க உணவில் சேர்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க டெஸ்டிகுலர் வால்யூம் செமன் லிக்விடோடைய தன்மை மாறுபடும். அதே மாதிரி பெண்களுக்கு கருமுட்டையுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை பூண்டுக்கு உண்டு. அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பால் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் ரெகுலராக பூண்டை சேர்த்திட்டே வாங்க, நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பால் சுரப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பூண்டில் வந்து நரம்பு மண்டலத்திலிருந்து, இருதய மண்டலத்திலிருந்து, நம்மளுடைய ஜீரண மண்டலத்திலிருந்து, இனப்பெருக்க மண்டலத்திலிருந்து, இருதயம் வரைக்கும் எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக நம்ம வீட்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய பூண்டே பயன்படுது. அதை பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.